அண்மை செய்தி, நெல்லை மாவட்ட கனிம வள உதவி இயக்குநர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செல்வராஜிடம் கேட்டு பெறலாம். செல்வராஜ், இந்த திடீர் அறிவிப்புக்கு காரணம் என்ன? சிதம்பரம் செல்வராஜுக்கு சொந்தமான கல்குவாரி என்பது உள்ளது. இந்த கல்குவாரியில் கடந்த 14ஆம் தேதி இரவு 11 மணி அளவில் இந்த எங்களுடைய மிகப்பெரிய பாறைகள் உருண்டதில் வந்து 6 பேர் சிக்கிக் கொண்டனர். இதில் 2 பேர் உயிருடன் மீட்கப்பட்டு அவர்கள் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் 3 பேர் வந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இதில் முக்கியமாக நெல்லை சந்திப்பு ஊடகங்களை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் உடல் மட்டும் இன்னும் வந்து மீட்கப்படாமல் உள்ளது. இந்நிலையில் 6வது நாளாக அந்த மீட்பு பணி என்பது தற்போது துவங்கியுள்ளது. அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் அந்த பணிகளை வந்து மேற்கொண்டு வராங்க. இந்த நிலையில் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் சற்று முன் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறும்போது, இந்த குற்றவாளிகளை பிடிப்பதற்காக ஏற்கனவே அந்த சேம்பர் செல்வராஜ் மற்றும் குமார் ஆகிய 2 குற்றவாளிகளை முக்கிய குற்றவாளிகளை பிடிப்பதற்காக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அந்த தனிப்படைகள் வந்து பல்வேறு சோதனைகளை மேற்கொண்டு வருவதாகவும், அவர்களை பிடிப்பதற்கு பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த சேம்பர் செல்வராஜ், அந்த கோரியின் உரிமையாளர் சேம்பர் செல்வராஜின் வந்து வங்கி கணக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேல உள்ள வங்கி கணக்குகள் வந்து முடக்கப்பட்டுள்ளன. மேலும் அவரோட சொத்துக்களையும் முடக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் நெல்லை மாவட்டத்தின் கனிம வளத்தின் உதவி இயக்குநர் வினோத் என்பவர் தற்போது வந்து அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். ஏனென்றால் அவர்தான் இந்த கோரியை வந்து ஆய்வுகள் வந்து மேற்கொள்ளப்பட வேண்டும், அந்த ஆய்வுகள் வந்து சரியாக மேற்கொள்ளாதப்படாத காரணத்தினால் இவ்வளவு பெரிய விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த இதில் வந்து பினாமிகள் சிலர் இருப்பதாக நேற்று வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து குற்றச்சாட்டு வந்து எழுப்பியிருந்தனர். ஏனென்றால் இவர்கள் மட்டும் ஓனர் இல்லை, இதே போல வந்து சிலர் கிட்டத்தட்ட 2 முக்கியமான புள்ளிகள் வந்து அரசியல் ரீதியாக ஆளுங்கட்சியை சேர்ந்த 2 முக்கிய புள்ளிகள் வந்து இதுல வந்து பினாமியாக இருப்பதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க. இது தொடர்பாகவும் நெல்லை மாவட்ட எஸ்பி சரவணம் கேள்வி கேட்கின்ற போது, அவர் யாராக இருந்தாலும் இந்த சம்பந்தப்பட்ட இதில் யாராக இருந்தாலும் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிச்சிருக்காங்க. சுகன்யா, உங்கள் தகவல்களுக்கு நன்றி. செல்வராஜ்.